Eat healthy, be healthy. இன்னும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் ரெசிபி அரிசி பருப்பு சாதம். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஃபுட் ரெசிபிங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு பொன்னி அரிசி, துவரம்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3, பூண்டு 10 பல், தேங்காய் 3 பீஸ், கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு 1 கொத்து, வரமிளகாய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், எண்ணெய் 1 குடிக்கரண்டி அளவுக்கு. இதெல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வரமிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அரைக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன். வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்ச விழுது தான் உங்களுக்கு இந்த சாதத்தில் டேஸ்ட் கொடுக்கும். ஜீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாதம் பசத்தன்மையாக இருக்கிறதுக்காக தேங்காய் பீசஸ் 3-4 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசத்தன்மையாகவும் இருக்கும். அதே மாதிரி பூண்டு பல், 1 கட்டி பூண்டு எல்லாமே 10 பீஸ் இருக்கிற அளவுக்கு உரித்து வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக 2 அல்லது 3 பழம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் போடலாம். கடுகு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி 1 கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது பெருங்காயத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஸ்லைஸாகவோ இல்லை பொடியாகவோ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வதக்கும் போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். பேஸ்ட் போடும்போது லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கோங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. ஈஸியாக குயிக்காக செய்கிற லஞ்ச் ரெசிபி. டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு வெளியே இடத்துக்கு போகிறவங்க போது டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு வெறும் அப்பளம், ஊறுகாய், தயிர் பச்சடி இது மாதிரி இருந்தாவே போதுங்க. நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். சாதம் இறக்கும் போதும் 1 டைம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நெய். இப்போ அரைச்ச விழுத ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வரமிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுல. இப்போ அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் இந்த பேஸ்ட் வந்து நல்லா வதக்கணும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிச்சுனாவே உங்களுக்கு எண்ணெய் மேலே திரண்டு வந்து கலரே சேஞ்ச் ஆகும் இந்த பேஸ்டோடது. பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தண்ணீர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். 1:2 ரேஷியோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்புக்கும் 1:2 ரேஷியோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லா உங்களுக்கு சாதம் நல்லா வெந்து வரணும்னா எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. 3 விசில் வர வரைக்கும் நம்ம
நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக டேஸ்டியாக கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி அப்பளம் ஊறுகாய் தான். ஈஸியாக குயிக்காக செஞ்ச லஞ்ச் ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். டுடேஸ் ரெசிபி அரிசி பருப்பு சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.